ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிலாண்ட்ரோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்றது தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 bowl ஆஃப் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ரூட் பார்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி அதோட ஸ்டெம், அதோட லீவ்ஸ், இது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது வெறும் கொத்தமல்லியிலேயே கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்கிறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். இப்போது இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்குவோங்க. ஏன்டா இந்த லீவ்ஸ்லேருந்து ஏற்கனவே நிறைய வந்து தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா இதில் சின்னதாக ஒரு 1 inch அளவுக்கு ஜிஞ்சர் பீஸையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். எனக்கு ஜிஞ்சரோட ஸ்மெல் இதில் பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணலை. இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் 3 to 4 tablespoons அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ்க்கு எல்லாமே நல்லெண்ணெய் ப்ரிஃபரபிள். மற்ற எண்ணெய் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 teaspoon அளவுக்கு கடுகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி புரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 teaspoon அளவுக்கு கடலைப்பருப்பு புரிய விட்டுடலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்புறமா 1 teaspoon அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணுங்கள். இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரே 1 red chilli மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 5-6 முந்திரிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 medium size வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இது லைட் பிங்கிஷ் கலரில் டேர்ன் ஆகும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கொத்தமல்லி புதினா விழுது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பேசிக்கலாகவே எல்லாருக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல தான் பிரச்சனை வரும். ஏன்னா கொத்தமல்லி வந்து நம்ம எப்படி தான் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு 1 weekக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அழுகி போகிற மாதிரி ஆகிடும். இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி வாங்கிட்டு வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. வந்த உடனேவே இந்த ரூட் பார்ட் இருக்கு இல்லையா அந்த கொத்தமல்லியில், அந்த கொத்தமல்லியோட ரூட் பார்ட்டை கிள்ளி எரிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு சாஃப்டான காட்டன் டவல்லையோ நல்லா தொடச்சிடணும். ஸோ தட் அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே போயிடும். ஏன்னா வந்து கடையிலலாம் வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வச்சு விற்பாங்கன்னு வைங்களேன். ஸோ அதோடய மாய்ஸ்சர் எல்லாமே போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதில் இந்த கொத்தமல்லியை வச்சு மறுபடியும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கொத்தமல்லியை ஃபுல்லாக மூடிட்டு ஏர்டைட் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 3 days once வந்து நம்ம உள்ளார வச்சுருக்குறோம் இல்லையா அந்த டிஷ்யூ பேப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 to 4 days ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொத்தமல்லியில் வந்து இந்த மாய்ஸ்சர் இருக்காது, ரொம்ப நாளைக்கு இந்த கொத்தமல்லி தாங்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இப்போது கொத்தமல்லி புதினா விழுதை ஆட் பண்ணி அதிலிருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த ரைஸ் வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். சாதாரண பொன்னி அரிசி கூட நீங்கள் வடித்து வச்சதை 1 cup ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இதெல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 minutes அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே
இந்த ரைஸோட நல்லா பைண்ட் ஆகியிருக்கும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான சிலாண்ட்ரோ ரைஸ் ரெடி ஆகிடும். இது சாதாரணமாக நம்ம வந்து ஒரு அப்பளம் வத்தல் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா வந்து கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி விஷயத்துக்கூடையும் நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.